எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூன்லைட் வீவ்ஸ் சேனல் பிக் பாஸ் டே ஃபார்ட்டி டூ இந்த எபிசோட் வந்து ஒரு ஜவ்வமிட்ட எபிசோடாக தான் இருந்தது ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசி நமக்கு அப்படியே சுத்தமாக போர் அடிக்க வச்சுட்டாங்க இசைவாணியோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்தது அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க யார் தான் வந்து நல்ல பதில் சொல்லுவாள் கண்டிப்பாக யாருமே சொல்லலை இசைவாணி மேலே பிளைண்டாக எல்லாருமே ஹேட் பண்ணுறது நல்லாவே தெரியுது வருண் வந்து அந்த காயினை யூஸ் பண்ணி கேப்டன்சி பறிச்சப்போ அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க பாத்ரூமை க்ளீன் பண்ணுன்னு சொன்னாங்க அதாவது ஒருத்தர் உள்ளே போகும்போது க்ளீன் பண்ணும் அப்படின்னுலாம் சொல்லலை எப்போ வேணாலும் க்ளீன் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இசைவாணிக்கு என்ன சொல்லியிருந்தாங்க யார் சாப்பிடணுன்னாலும் நீங்கள் தான் போய் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு பனிஷ்மெண்ட்டும் ஒன்று தானா முதல்ல வருணோட பனிஷ்மெண்ட் வந்து யாரோட இன்வால்வ்மெண்ட்டுமே இல்லாம அது அவருக்கு மட்டுமான பனிஷ்மெண்ட்டாக இருந்தது ஆனா இசைவாணிக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அது கிடையாது மற்றவங்க காப்ரேட் பண்ணாதான் இவங்களால வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை நல்லா பண்ண முடியும் ஆனால் யாருமே அதை பண்ணல இசைவாணிட்டு பெர்மிஷன் கேட்காமலே அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த தப்புக்கெல்லாம் காரணம் இசைவாணியா இல்ல மற்றவங்களா இப்ப ஐக்கியபரியெல்லாம் எந்திரிச்சு நின்று நியாயம் பேசுனாங்க எனக்கு பசிக்குதுன்னு நான் சாப்பாடு கேட்டேன் ஆனால் இசைவாணி குடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐக்கிய இதை சொல்றப்போ இசைவாணி அன்னைக்கு கேம் குள்ளார இருந்தாங்க கேம் குள்ள விளையாண்டுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு கொண்டாந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்களா எல்லாரும் தான் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் போய் விட்டு கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் ஆரம்பத்தில் ராஜு வந்து இசைவாணியை குறை சொல்கிறதுக்கு நிறையா ஆரம்பித்தார் அப்புறம் கமல் சார் டாப்பிக்கை மாற்றி கேட்கவும் சரிடா இசைவாணி பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ராஜு அப்படியே தன்னோட ஆன்சரை மாற்றிட்டாரு ஐம்பது பர்சன்டேஜ் அவன் மேலே ஃபால்ட்டுன்னா ஐம்பது பர்சன்டேஜ் எங்கள் மேலேயும் ஃபால்ட்டு அப்படின்னு ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த பிக் பாஸோட ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஆன ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர் வந்து ராஜு தான் ஆடியன்ஸோட பல்ஸ செமையாக புரிஞ்சு வச்சிருக்காரு எந்த இடத்துல என்ன பதில் கொடுத்தா ஆடியன்ஸ் மனசுல நிக்க முடியும் அப்படின்னு பக்காவா தெரிஞ்சு வச்சிருக்காரு அதை வந்து சூப்பராகவே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டு இருக்காரு ராஜு முன்னாடியே சொன்ன மாதிரி ஜவ்வு மிட்டாய திரும்பி வந்து அந்த தோல் கொடுத்தவர் யார் முதுகில் குத்தினவங்க யார் இதே டாபிக் தான் டிஸ்கஸ் பண்றாங்க திரும்பியும் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச தான் கொடுக்குறாங்க இதுல சிபி வந்து ஆரம்பிச்சு வச்சார் என்னை யாரும் முதுகில் குத்தல அப்படின்ட்டு ஸோ அங்க இருந்து சிபிக்கு அப்புறம் உட்காந்துட்டு இருந்த எல்லாருமே வந்து என்னை யாருமே முதுகில் குத்தல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து வந்து இந்த அக்ஷராக்கும் சிபிக்கும் நடுவுல அந்த ஒரு பஞ்சாயத்து போச்சு ஏன்னா வந்து அக்ஷரா சொல்லிட்டாங்க சிபி தான் என் முதுகில் குத்திட்டார் அந்த கேப்டன்சி டாஸ்கில் என் கூட சமாதானமாக பேசிட்டு என்னை கேப்டன் ஆக்குவாருன்னு பார்த்தா வேணும்னே மொதல் ஆளாக போய் என் பானையை உடச்சிட்டார் முதுகில் குத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சிபி எந்திரிச்சு என்ன சொன்னார்னா அக்ஷராக்கு கேப்டன் ஆகிற தகுதி கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு அந்த மாடி டாஸ்க் நடந்தது இல்லையா அப்போ வந்து அவங்க வந்து என் டீம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கு நான் இந்த டீம்ல தான் இருப்பேன் உங்கள் டீம் வீக்காக இருக்கு இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நல்ல பிளேயருக்கான ஒரு நல்ல கேப்டனுக்கான தகுதி இதுவா ஒரு நல்ல கேப்டன்னா வீக்கா இருந்தாலுமே அவங்கள மேலே கொண்டு போகணும் அதை விட்டுட்டு எது ஸ்ட்ராங்கு எங்க நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதெல்லாம் கேப்டனுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சிபி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இதுல கொடுமை என்னன்னா ரெண்டு பேரும் வந்து கமல்சரை வச்சுட்டே மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அக்ஷரா வந்து சிபி நல்லா மேனிப்புலேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா சிபி என்ன சொல்லிட்டாருனா அக்ஷரா வந்து இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசுனாங்க நான் வந்து தமிழில் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் ஸோ இங்கிலீஷில் பேசினா வந்து தப்பு இல்லை தமிழில் பேசுனா மட்டும்தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து எல்லாத்துலேயும் தனக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம் அப்படின்னு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிபி சொன்னார் தான் கமல் சார் உள்ள கெட்ட வார்த்தைங்கிறது எந்த மொழியில பேசினாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொன்னாரு இதுல அக்ஷராவும் சிபியும் அந்த கெட்ட வார்த்தை பேசின விஷயத்த பத்தி நேத்தே பேசி தீத்திட்டாங்க அதாவது முன்னாடி எபிசோட்லயே பேசி தீத்திட்டாங்க அப்ப வந்து அக்ஷரா என்ன சொல்லிருந்தாங்கன்னா எனக்கு வந்து தமிழ் கெட்ட வார்த்தை கேட்கவும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது புதுசா இருந்தது அதுதான் எனக்கு தப்பா தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க சிபி வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி அந்த செண்பகமே டாஸ்க்கு வந்து டீம் பிரிச்சாங்களே அதுக்கு கூட அக்ஷரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நிருப்பு வருணு எல்லாருமே ஒரே டீம்ல இருந்தாங்க ஸோ எல்லா ஸ்ட்ராங் பிளேயரும் ஒரே பக்கம் இருந்திருந்தா கேம் ஃபேரா இருக்காது இருக்கலாம் டீம்ல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அது வந்து அக்ஷரா புரிஞ்சுக்கிட்டதும் தப்பு இல்ல சிபி புரிஞ்சுக்கிட்டதும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அக்ஷரா பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொன்னாங்கன்னா எல்லா ஸ்ட்ராங் பிளேயர்ஸும் ஈக்குவலா பிரிஞ்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க சிபி என்ன சொன்னாருன்னா அப்ப அவங்க மட்டும் தான் ஸ்ட்ராங் பிளேயரா ஏன் எங்களை பார்த்தா ஸ்ட்ராங் பிளேயர் மாதிரி தெரியலையா நாங்க என்ன அவ்வளோ வீக் பிளேயரா அப்படின்னு சொல்லியிருந்தாரு எல்லா சீசன்லையும் பண்ற மாதிரி இப்பவே பிராண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க மட்டும்தான் ஸ்ட்ராங் இவங்க மட்டும்தான் தகுதியானவங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ எதிரில் நின்று அதை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் நாங்கள் வீக் பிளேயரான்னு நினைக்க தான் தோணும் ஸோ ரெண்டு பேரும் மேலேயும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் தப்புனா ரெண்டு பேருமே தப்பு தப்பு இல்லைன்னா ரெண்டு பேருமே தப்பு இல்லை அவ்வளோதான் அடுத்து திரும்பி வள வளனா அன்னைக்கு அந்த க்ரௌன் கொடுத்தாங்களே அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அங்க கொடுத்ததே கேவலமான க்ரௌன் அதை யாரு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க அதுல வந்து அக்செப்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மது மட்டும்தான் ஏன்னா மதுவுக்கு வந்து அழுமூஞ்சி அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருந்தாங்க நான் கண்டிப்பா தான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டாங்க இன்னொன்னு வந்து இசைவாணி அவங்களோட அந்த புல் தடுக்கி பயில்வானா தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க சென்சிட்டிவ் ஆகுறது ஆமா நான் ஆகிறேன் அப்படின்னு ஒத்துட்டாங்க அக்ஷரா வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்ப பாவனி வந்து விஷ பாட்டில் டைட்டில் வந்து அக்ஷராக்கு கொடுத்தாங்க இல்லையா இந்த கேம் எப்படி மாட்டுறனாலும் சரி நான் வந்து பாவனிக்கு கொடுக்கறதோ அவங்க வந்து எனக்கு கொடுக்கறதோ தொடர்ந்துட்டே தான் இருக்கும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் எப்பவுமே போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அக்ஷரா வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாங்க இப்படி பாவனையை விட்டு விலகியே நிற்கணும்னு நினைக்கிறவங்க கேம்லேயும் அதே மாதிரி விலகி நின்றுட்டா பரவாயில்ல பொம்மை டாஸ்க்கில் மட்டும் பாவனியோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இங்கே வந்து எல்லாரும் மக்கள் எல்லாம் ஆயிருந்தா வந்து பாவனியை விஷ பாட்டில் பாம்பு அப்படின்னு சொன்னாலும் பாவனி வந்து அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை திரும்ப சால்வ் பண்ண முயற்சிக்கிறாங்க ஆனால் வேற யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது விட்டு விலகி ஓட தான் பார்க்குறாங்க அதுலயும் அக்ஷரம் எல்லாம் சொல்லவே வேணாம் யாரு கூட சண்டை வந்தாலும் கண்டிப்பாக அவங்க தப்பு நான் விலகி இருக்கு தான் போறேன் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே மக்களோட அதிகப்படியான கருத்து என்னன்னா பாவனி வந்து பின்னாடி பேசுவாங்க எல்லார பத்தியும் மூஞ்சுக்கு நேரம் பேச மாட்டாங்க பின்னாடிதான் உங்களோட சதி திட்டத்தை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எபிசோட்ல ஒவ்வொருத்தரா பாவனிய பத்தி பேசுறதா பார்க்க முடியுது எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஐக்கிய பெரிய தாமரை வந்து பாவனியெல்லாம் என்ன இந்த வாரம் ஆட்சி பண்ணனா நிருப்பு எவ்வளவு சூப்பரா ஆளுமை பண்ணாரு இந்த பாவனிக்கெல்லாம் ஏதாவது பண்ண தெரியுதா ஏதோ ஃபன்னு டாஸ்க்குன்னு சொல்லி ரொம்ப கேவலமான டாஸ்க் எல்லாம் கொடுத்தா அப்படின்னு ஐக்கிய பெரிய தாமரை ஸ்டார்டிங்லயே பேசுறாங்க பின்னாடி பார்த்தா அக்ஷரா போய் வருண்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த டைனிங் ஏரியால வரணும் போகணும் அப்படின்னா பாவனி கிட்ட ஒரு டாஸ்க் வாங்கிட்டு தானே வரணும் பாவனி வந்து என் சிரிச்சுக்கிட்டே அந்த டாஸ்க் பண்ற அக்ஷரா இந்த டாஸ்க் பண்ற அக்ஷரான்னு கேக்குறா எதுக்கு இப்படி கேட்கிற வழிஞ்சிட்டு டைரக்டா நீ வந்து ஒரு ரூலரா உன்னோட பார்வையை சொல்ல அப்படின்னு அக்ஷரா வந்து வருண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மது எவிக்ட் ஆயிட்டாங்க இல்லையா சோ அத பத்தி வந்து அண்ணாச்சி பாவனியோட பேரை இழுக்காம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு பர்டிகுலரா ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஃப்ரெண்டா இருக்கவங்க மட்டும் தான் வெளியே போறாங்க அப்படின்னு சொல்றாரு ஓப்பனாவே சொல்லுங்களேன் அண்ணாச்சி அது தான் அப்படின்ட்டு ஸோ இங்க அத்தனை பேரும் பாவனியை பத்தி பின்னாடி பேசதான் செய்யறாங்க ஆனா தப்பான பேர் என்னவோ பாவனிக்கு மட்டும்தான் கிடைக்குது ஸோ ஒரு வழியா வந்து மதுமிதா வெளியே போயிட்டாங்க மதுவோட எவிக்ஷன் வந்து அவ்வளோ கியூட்டா இருந்தது ஸ்வீட்டா இருந்தது அவங்களோட அந்த ஃபேர்வெல் வீடியோவில் ஒரு சின்ன நெகட்டிவிட்டி கூட இல்லை அவ்வளோ ஸ்வீட்டாக எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக இருந்திருக்காங்க பிரியங்கா கூட மதுமிதா வெளியே போகிறப்ப சொல்லியிருந்திருப்பாங்க ஷீ இஸ் டூ நைஸ் ஃபார் த கேம் அப்படின்ட்டு அது முழுக்க முழுக்க உண்மையாக தான் இருக்குது மதுமிதா இந்த கேமுக்கு தகுதியானவங்க கிடையாது அவங்க ரொம்ப ஜென்யூனாக ஒரு நல்ல பிளேயராக இருக்காங்க ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு பாஸோட எதிர்பார்ப்பு எல்லாமே என்னென்னா அங்கே இருக்க கண்டஸ்டண்ட் வந்து அடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் பட் மதுமிதா தான் அந்த மாதிரி எந்த ஒரு சண்டையுமே போடலை அதனால் வந்து அவங்க மிச்சர் தின்னுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சி பட் உண்மையிலுமே ஒரு நல்ல ஹியூமன் பீங் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் அவங்க அவங்க இவ்வளோ நல்ல ப்ளேயராக இருக்கிறதுனால வந்து அவங்க இருந்ததும் ஒன்று தான் வெளியே போகிறதும் ஒன்று தான் ஸோ அவங்க வந்து ரொம்பவே கிரேஸ்ஃபுல்லாக வெளியே போயிட்டாங்க எந்த ஒரு நெகட்டிவ் பேரும் இல்லாமல் ரொம்பவே ஸ்வீட்டாக வெளியே போயிட்டாங்க நல்ல பேரோட எல்லோரு கூடையுமே ஒரு நல்ல பிடிச்ச கண்டஸ்டண்டா இருந்திருக்காங்க ஸோ மது எவிக்ட் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி